சின்மயி. கடந்த ஆண்டு சின்மயி கவி பேரரசு வைரமுத்து மீது ஒரு புகாரை தெரிவித்தார். ஒரு இசை நிகழ்ச்சிக்காக வெளிநாடு சென்ற போது கவிஞர் வைரமுத்து தன்னை கட்டிலுக்கு அழைத்தார் என்று தனக்கு நேர்ந்த கொடுமையாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினார். இந்த புகார் ஒட்டுமொத்த இந்தியாவையே புரட்டி போட்டது. காரணம், பாடகி சின்மயி போல இந்தியாவில் பல மாநிலங்களில் இருந்து அனைத்து துறைகளிலும் உள்ள பெண்களில் ஆயிரக்கணக்கானோர் தங்களுக்கும் இதே போன்ற கொடுமைகள் நடந்ததாக மீட்டூ என்ற ஹேஷ்டேக்கை பயன்படுத்தி தொடர்ந்து பதிவிட்டு வந்தனர். இதனால் பல நடிகர்கள், இயக்குநர்கள், இசையமைப்பாளர்கள், தொழில் அதிபர்கள் என ஏராளமானோர் அசிங்கப்பட்டு வந்தனர். இந்நிலையில் மேலும் ஒரு பெண் தனக்கும் இதே போன்று கொடுமை நடந்ததாக புகார் தெரிவித்துள்ளார். அவருடைய பெயர் பிரணவி. இவர் தெலுங்கு சினிமா உலகின் பிரபல பாடகி ஆவார். இவர் கடந்த 2016 ஆண்டில் ரகு என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இந்நிலையில் நேற்று அவர் மீட்டு பதிவுடன் பிரபல இயக்குனர் தன்னிடம் தவறாக நடந்து கொண்டார் என்று பதிவிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் விரிவாக கூறுகையில், நான் சினிமாவில் பாடுவதற்காக பலரிடம் வாய்ப்பு கேட்டேன், ஆனால் யாரும் எனக்கு வாய்ப்பு தரவில்லை. ஒரு நாள் பிரபல இயக்குனர் ஒருவர் பாடுவதற்கு வாய்ப்பு தருவதாகவும் உடனே ஸ்டுடியோவிற்கு வருமாறும் என்னை அழைத்தார். இதனால் நான் வாய்ப்பு கிடைத்துவிட்டது என்ற மகிழ்ச்சியில் ஆசை ஆசையாக அவர் சொன்ன ஸ்டுடியோவிற்கு சென்றேன். நான் அங்கு சென்றதும் அந்த இயக்குனர் என்னை தப்பான கண்ணோட்டத்தில் பார்த்தார். உடனே என்னை பார்த்து, நீ என்னுடன் படுக்கையை பகிர்ந்தால் மட்டுமே உனக்கு பாடுவதற்கு வாய்ப்பு தருவேன் என்று கூறினார். இதனால் நான் அதிர்ச்சியானேன். உடனே நான் சமாளித்துக் கொண்டு, சார், நான் சின்ன பொண்ணு, இப்போதுதான் பள்ளிப்படிப்பை முடித்திருக்கிறேன் என்று கூறினேன். ஆனால் அதை அவர் பொருட்படுத்தாமல் என்னை படுக்கைக்கு அழைப்பதிலேயே குறியாக இருந்தார். இதனால் எனக்கு கட்டுக்கடங்காத கோபம் வந்தது. உடனே அவரை பார்த்து, செருப்பால் அடிப்பேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து உடனடியாக கிளம்பி வந்துவிட்டேன். இவ்வாறு கூறினார் பாடகி பிரணவி. மற்றவர்கள் மீது புகார் கூறும் பல பேர் சம்பந்தப்பட்டவர்களின் பெயர்களை கூறாமல் கொடுமைகளை மட்டுமே சொல்வது வேடிக்கையாகவும் வினோதமாகவும் இருக்கிறது. இதனால் நமக்கு உண்மையிலேயே கொடுமை நடந்திருக்குமா இல்லையா என்ற சந்தேகம் எழுகிறது. மேலும், பெண்கள் தங்களுடைய விளம்பரத்திற்காகவே இப்படி புகாரை கொடுத்து வருகிறார்கள் என்று பலரும் சொல்லக்கூடும். எனவே பாலியல் கொடுமை செய்தவர்களின் பெயர்களை பெண்கள் வெளிப்படையாக சொன்னால் மட்டுமே தப்பு செய்தவர்களும் இனிமேல் தப்பு செய்பவர்களும் என அனைவரும் பயப்படுவார்கள். இல்லையென்றால் பெண்கள் இப்படியே தனக்குத்தானே கூவிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான்.